ஜெபசீலன் தன் பெயருக்கு ஏற்ப ஒரு ஜெப வீரர். பக்தி வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். தன் குடும்பத்தோடு மலையடிவார கிராமம் ஒன்றில் குடியிருந்தார். ஞாயிறு தவிர தினமும் மலையில் ஏறி விறகுகளை வெட்டி தனது இரட்டை மாட்டு வண்டியில் ஏற்றி வந்து பக்கத்து கிராமங்களில் விற்று தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல விறகுகளை வெட்டி தன் வண்டியில் ஏற்றி கொண்டு புறப்பட்டார். திடீரென பலத்த மழை பெய்தது. சற்று நேரம் மழைக்கு ஒதுங்கிவிட்டு வண்டியை ஓட்டி வந்தார். வழியில் சக்கரம் சேறு நிறைந்த ஒரு குழியில் மாட்டிக்கொண்டது. வண்டியை வெளியே கொண்டு வர மாடுகளை முடுக்கிவிட்டார். வண்டி நகரவில்லை. கண்ணீரோடு ஜெபித்தார். ஜெபித்துவிட்டு வண்டியை ஓட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் மாடுகளை அதட்டினார். இப்போதும் வண்டி ஒரு அடி கூட நகரவில்லை. மீண்டும் ஒரு முறை ஜெபித்தார். பலனில்லை. மூன்றாவது முறை, என்ன ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, ஜெபத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் ரெண்டு தடவை ஜெபிச்சிருக்கிறேன், ஆனாலும் வண்டி வெளியே வரலையே என்றார். ஆண்டவர் சொன்னார், ஜெபசீலன், நீ ஒரு ஜெப வீரன்கிறது உண்மைதான். நான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்குற தேவன்கிறதும் உண்மைதான். ஆனால் உன்னோட முயற்சி வேணும். நீ இப்பமே போய் குழியில் மாட்டியிருக்கிற சக்கரத்தை இழு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார். அப்படியே ஜெபசீலன் சக்கரத்தை இழுக்க முயற்சித்த போது ஆண்டவருடைய கரமும் இணைந்து செயல்பட்டது. வண்டி குழியை விட்டு வெளியே வந்தது. ஜெபசீலன் ஆண்டவருக்கு நன்றி கூறி வண்டியை ஓட்டிச் சென்றார். நல்ல பாடத்தையும் கற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க, நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும், தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேலைக்காரங்க ஜாடியில் தண்ணி நிரப்புனாதான் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய நேரங்களில் தேவனே தண்ணியை ஊற்றணும், தேவனே தண்ணியை திராட்சை ரசமாகவும் மாற்றணும். இது தப்புங்க. நாகமான் யோர்தானில் போய் முங்குனாதான் குஷ்டரோகம் சரியாகும். 10 குஷ்டரோகிகள் ஆசாரியர்கள்கிட்ட காமிக்க போனாதான் சுகமாவாங்க. 5 அப்பம் 2 மீனை இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்தாதான் 5000 புருஷருக்கு வேண்டிய ஆகாரத்தை அவரால் அற்புதமாக கொண்டு வர முடியும். இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம். மறந்துடாதீங்க, நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும், தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார்.